தமிழ் சூரிய நேயர்களுக்கு வணக்கம். சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடம்பெறுகிறார். இதனால் உங்களுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா என்றெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் ராசி பலன் மட்டும் இல்லை, பல வகையான தகவல்களை கொடுத்துட்ருக்குறோம். இதில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வேணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வது இதுவரை தள்ளிப்பான சுபகாரியங்கள் இனிதே நடைபெறக்கூடிய வாய்ப்பாகும். அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அர்த்தாஷ்டமம் சனியில் அல்லல் பட்ட நீங்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விடலாம். இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு புண்ணிய சனி ஆரம்பிக்கிறது. கண்டக சனியிலிருந்து தப்பிவிட்டீர்கள். இனி அலைச்சல் இருக்காது, மருத்துவ செலவுகள் இருக்காது, பண விரயம் குறைந்து சேமிப்பு அதிகமாகும். ஐந்தாம் இட சனி அத்தை மாமன் வர்க்க பகை உண்டாக்கும். குழந்தைகள் சம்பந்தமான கவலைகள் ஏற்படும், அவர்களால் விரைய செலவும் காணப்படும். சிலர் மனைவி குழந்தைகளை பிரிந்து தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல சூழ்நிலைகள் உருவாகும். தாத்தா வகையில் பகை உண்டாகும். குலதெய்வ கோயில் பங்காளி வகையிலும் சில பகைகள் உருவாகலாம். பூர்வீக சொத்து சார்ந்த சங்கடம் தடங்கள் சிக்கல் உண்டாகும். இந்த சனி திசையில் நடக்கும்போது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. உதாரணத்துக்கு முதியோர் இல்லம், ஆதரவற்ற இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடைகள், உடல் ஊனமூட்டுருவீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிங்கன்னா அவங்க வாழ்த்தும் போது உங்களுக்கு புண்ணியங்கள் சேரும்போது கஷ்டங்கள் நிச்சயமாக குறையும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண்பீர்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ராசி பலன் மட்டும் இல்லை, பல வகையான தகவல்களை கொடுத்துட்ருக்குறோம். இதில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வேணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.